நிச்சயமா தூத்துக்குடி விசைப்படகு தான் வந்திருக்கோம், தொழில் பார்க்குற மாதிரி வந்திருக்கோம். வீடியோஸ் என்னால் அவ்வளோ பண்ண முடியாது. இன்னைக்கு காலை உணவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சீலா மீன், பாவல் குட்டி, அதுக்கப்புறம் பாறை மீன், சின்ன சின்ன மீன்கள் எல்லாம் வெட்டி குழம்பு வைக்க போகிறோம். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்குள்ள யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பிள்ளைக்கு ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணா இருந்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி பார்த்திங்க அப்படின்னா விண்டு ஷர்மன் தான். ஃபேஸ்புக்கில் இருந்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்லேயுமே விண்டு ஷர்மன் தான், அதுலேயும் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க, நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போகலாங்க. இன்றைக்கி காலை உணவுக்கு சீலா மீன் எடுத்து வெட்டிக்கிட்டு இருக்கோம். எங்கள் ஊரில் இந்த மீனுக்கு பேர் வந்து சீலா தான், மற்ற ஊர்களில் பூராமே இந்த மீனுக்கு பேர் வந்து வஞ்சரம் அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் சொல்கிறாங்க. உங்கள் ஊரில் இந்த மீனுக்கு என்ன பேர் சொல்லுவீங்கன்னு மறக்காமல் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மீன் குழம்புலாம் செஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் ஒரு தரமான சம்பவமே நடந்து போச்சு. சம்பவம் சம்பவம் சொல்லுவாங்க, நீங்கள் கேள்விதான் பட்டிருப்பீங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், பார்த்தீங்கனாலே தெரிஞ்சு போகும். இந்த மீன்களில் வந்து எல்லா மீன்களுமே கலந்து கிடக்குங்க. காலை உணவுக்கு வந்து பன்னா மீன் கிடக்கு, வாவல் மீன், கருப்பு வாவல்லாம் கிடக்கு. எல்லா மீனுமே கலந்து ஒரு குழம்பு கணக்காக வைக்க போகிறோங்க. வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்குள்ளே யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் கருப்பு வாவல். ஆமாம், இதுலேயே வெள்ளை வாவல் இருக்குது, அது வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். வாவல், பன்னா, அதுக்கப்புறம் இந்த வெட்டிக்கிட்டு இருக்க வஞ்சர மீன், எல்லா மீனுமே ருசியால் மீனுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன்லாம் சாப்பிட்ருந்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். சாப்பிட்ருந்தீங்கன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு இந்த டேஸ்ட்டு. குழம்பு வைக்கிறதுக்குள்ள ப்ராசஸிங் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அண்ணன் வந்து புளியை கரைச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கிச்சன் ரூமில் வந்து அடுப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, ஃபயர் ஆகிக்கிட்டு இருக்கு. என்ன அடுப்புனா கேஸ் அடுப்பு தான், ஸ்டவ்லாம் கிடையாது. எண்ணெயை ஊற்றி அதுக்கு மேலே வெங்காயத்தை போட்டு புகைச்சி எடுத்துக்கிட்டு இருக்கான். நம்ம கடல் மேலே வந்து வீட்டில் குழம்பு வைக்கிற மாதிரியே தான் வைப்போம். எந்த அளவுக்கு வைக்கிறோம்னு சொல்லி நீங்களே பார்த்தா தெரிஞ்சிடும். தேங்காய்லாம் நம்ம கொண்டு வந்துடுவோங்க, ரெடிமேடாக கரையை இருந்து கொண்டு வர முடிச்சு ரெண்டு நேரத்துக்கு கொண்டு வருவோம். காலை நேரத்துக்கும் மதிய நேரத்துக்கும் ரெண்டு நேரத்துக்கும் கொண்டு வந்துடுவோம். இப்போ இந்த தேங்காய் வந்து நம்ம ஃப்ரீசருக்குள்ளே வச்சுக்கிடுவோம். நம்ம கடல் மேலே எப்போவுமே யூஸ் பண்ணுறது வந்து மகாராஜா மசாலா தான் யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வீட்டில் என்ன மசாலா யூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். காலை நேரத்துக்கு தேவையான மசாலாவை எடுத்துட்டோம். இப்போ மதிய நேரத்துக்கு தேவையான மசாலா வந்து நம்ம ஃப்ரீசர் பாக்ஸ்க்குள்ளே வைக்க போகிறோம். இது வந்து நாங்கள் மதியம் வந்து யூஸே பண்ண மாட்டோம். வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னாலே என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போகும். இப்போ நம்ம போட்டு சரியான ஒரு இழுவையில் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம கடலில் மடியை தள்ளிட்டு இழுக்கிறனால இழுவை போட்டுன்னு சொல்லுவோம். நம்ம தூத்துக்குடியில் உள்ள இழுவை போட்டு தான் நம்ம வந்து கடலுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி எவ்வளோத்துக்குள்ளே ப்ரொப்பல்லர் நல்லா வேகமாக சுற்றுதுன்னு பாருங்கள். அவ்வளோத்துக்குள்ளே நம்ம இழுவையில் போய்கிட்டு இருக்கோம். இன்ஜினு தாங்க, இந்த இன்ஜினில் தான் ஒரு பெரிய சம்பவமே நடந்து போச்சு. வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்களே தெரிஞ்சு போவீங்க என்னாச்சு அப்படின்னு. இங்கே ஒரு மூணு இழுவு போட்டு கிடக்கு பாருங்க. நம்ம ஊரில் உள்ள போட்டு மூணு போட்டுமே இழுத்துக்கிட்டு தான் இருக்கு.
போட்டில் உள்ள ஆளுக்கு எல்லாருமே சோறு போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எனக்குமே வயிறு பசி எடுக்க ஆரம்பிச்சுட்டு, சோறு சூடாடுறதுக்குள்ளேயுமே நம்மளும் சோறை போட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோறோட போட ஆரம்பிச்சாச்சு. குழம்பு சட்டியில் கரண்டியை விட்டு கிண்ணது இல்லை, நம்மளுக்கு வந்து சீலா மீன் வஞ்சர மீன் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு மீனுங்க, வாவல் மீனோட மண்டை, கருப்பு வாவல் ஒன்று சின்ன வாவல் ஒன்று கிடந்துச்சு பார்த்தீங்க, அந்த மீனோட ஒரு மண்டை ஒன்று கிடச்சிச்சிங்க. வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் ரெண்டுமே. காலையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போட்டு வந்து இழுவையில் இருந்துச்சு, இப்போ நம்ம தூத்துக்குடிக்கே வந்துட்டோங்க. கரெக்டாக நம்ம தூத்துக்குடிக்கிட்டே தான் நம்ம இழுத்துட்டு கிடந்த எவ்வளோ நேரமும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்ஜின்லாம் காலையில் வந்து நல்லா சவுண்டாக ஓடிச்சு, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்ஜினே அப்படியே உட்காந்துருச்சிங்க. இவர் அமைதியாக போகுது பார்த்தீங்களா இன்ஜினு. நான் சொன்ன சம்பவங்கிறது இப்போ நடந்து போச்சு. நம்ம இன்ஜின் வந்து ரிப்பேர் ஆகி போச்சுங்க. நம்ம வயர்லெஸ் மூலியமாக கம்பெனி போட்டோ கூப்பிட்டோம், கம்பெனி போட்டு வந்தாங்க. வந்து இப்போ நம்ம போட்டை வந்து கயிறு போட்டு இழுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க அணியத்துலேருந்து. இப்போ நம்ம கரை தெரியுதுங்க, ரொம்ப தூரத்துலேருந்து இழுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம கரை தெரியாத அளவில் கடந்தோம், இப்போ நம்மளால் கரை தெரிய ஆரம்பிச்சிருச்சு நம்மளுக்கு வந்து. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முயல் தீவுக்கிட்ட வந்துட்டோம். அந்த முயல் தீவுக்கிட்ட தான் வந்து போயா ஒன்று கிடக்கு, இது வந்து லாஞ்சு போகிற வழி. இதுக்கு அங்கிட்டு நம்ம போயிட்டு வந்தோம், போயாக்கு அங்கிட்டு போயிட்டோம் அப்படின்னா லாஞ்சு வந்து தரை தட்டி உட்காந்து அணைச்சிருங்க. அதே மாதிரி நம்ம ஊர் பவர் பிளான்ட்டை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. லாஞ்சு ஓடிக்கிட்டு இருங்க, சவுண்டே இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இன்ஜின் இருந்துச்சு அப்படின்னா நேரம் சல சலன்னு சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்கும், இந்த மாதிரி பேசுனாலும் கேட்காது. பேட்டரியாக இருந்துச்சு அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்குங்க பேசுறதுக்கெல்லாம். பேட்டரி இன்ஜின்லாம் இருந்துச்சு அப்படின்னா பயங்கரமாக இருக்கும். ஆனால் இழுவிக்கெல்லாம் பேட்டரி இன்ஜின் ஒப்பேராது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போட்டு வந்து நம்ம ஃபிஷிங் ஹார்பருக்கு வந்துருச்சிங்க. இப்போ நம்ம முன்னாடி போய் நிற்க முடியாது, ஏன்னா அந்த கயிறு வந்து அத்துருச்சு அப்படின்னா நம்ம கயிற காலில் அடிச்சிருச்சுன்னா அப்படியே கை சதையை பிஞ்சு ஓடிடுங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிக்கும் அடி விழுந்துச்சுனாலுமே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா போட்டு வந்து நம்ம ஹார்பருக்குள்ளே திரும்ப போதுங்க. இது பூராமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தூத்துக்குடியில் உள்ள தோணிங்க. இதில் வந்து கப்பல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த தோணிகளை வச்சு தான் வெளிநாடுகளுக்கு வந்து பொருள் பண்டமாற்ற புறையெல்லாம் எல்லாமே இதை வச்சு தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இது அந்தளவுக்கு ஒருத்தெல்லாம் போயிருச்சிங்க கப்பல் வந்ததுக்கப்புறம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கரை வழியாக வர்றதுக்கு அலோடு கிடையாதுங்க இந்த இடத்துக்கு. இது பூராமே பண்டுன்னு சொல்லுவோம், பண்டில் ஃபுல்லாமே கல் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது பூராமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த தீவுகளுக்கு போய் இந்த கல்லுகளை எல்லாத்தையுமே லோடு அடிப்பாங்க. இந்த மாலத்தீவு இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போய் இந்த கல்லுகளை ஃபுல்லாமே லோடு அடித்து அந்த தீவை கொஞ்சம் மேம்படுத்துவாங்க.
சவுண்டு நில்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.